அனைவருக்கும் வணக்கம். 30/9/2021 இன்று இரவு செய்திகள். 505 வாக்குறுதிகளில் 202 நிறைவேற்றம். முதல்வர் ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த 505 வாக்குறுதிகளில் 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். முல்லைப் பெரியாறு அணையில் நீர்ப்பாசன மேலாண்மை பயிற்சி பொறியாளர்கள் ஆய்வு. முல்லைப் பெரியாறு அணையில் தமிழக நீர்ப்பாசன மேலாண்மை பயிற்சி பொறியாளர்கள் புதன்கிழமை ஆய்வு செய்தனர். அரசின் உதவித் தொகையினை வழங்குவதற்கு அஞ்சலக வங்கிக்கு மாற்று முடிவை கைவிட வேண்டும். மத்திய அரசு கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட நிதி ஒதுக்கியும் இடம் தேடுவதில் அலட்சியம். கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தும் இடம் தேர்வு செய்வதில் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. கடலூரில் வீட்டு பூந்தொட்டியில் கஞ்சா பெயரிட்ட 2 பேர் கைது. கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் உள்ள ரங்காத்தம்மன் கோவில் தெருவில் வீட்டில் கஞ்சா செடி வளர்ப்பதாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பெண் விமானப்படை அதிகாரிக்கு தடை செய்யப்பட்ட இருவிரல் பரிசோதனை. பாலிய வன்கொடுமை புகாரை திரும்ப பெற நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக விமானப்படை அதிகாரி மீது புகார் அளித்திருக்கும் பெண் விமானப்படை அதிகாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மதுப்பிரியர்கள் போராட்டம். காஞ்சிபுரம் சாத்தான்குட்டை தெருவில் உள்ள அரசுக்கு சொந்தமான மதுக்கடை அகற்றக்கூடாது என மதுப்பிரியர்கள் பலரும் வியாழக்கிழமை அக்கடையின் முன்பாக திடீரென அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள். தமிழக தேர்தல் ஆணையர் ஆலோசனை. தேர்தல் அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் வே பழனிக்குமார் ஆலோசனை நடத்தினார். தம்மம்பட்டியில் முதியோர் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் முதியோர் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொலை வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை. திருச்சி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருச்சியில் கடந்த 2013 நடந்த கொலை வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை அளித்து திருச்சி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மானாமதுரை திருப்புவனம் பகுதிகளில் குற்றவாளிகளுக்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்தால் கடும் நடவடிக்கை. மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை. திருத்தணி முருகன் கோவிலில் கட்டணமில்லா முடிக்கணக்கை திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பி கே சேகர்பாபு. திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கட்டணமில்லா முடிக்கணக்கை செலுத்தும் திட்டத்தை தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக அம்மாநில பொறுப்பாளர் சோம்நாத் பாரதி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புட்கிளி விருது அறிவிப்பு. சென்னை புத்தக கண்காட்சி நடத்தும் பப்பாசி வழங்கும் 2021 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புட்கிளி விருது வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் பறிமுதல். துபாயிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த இருவரால் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதியா? மாவட்ட நிர்வாகம் விளக்கம். அக்டோபர் 1 குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி என்ற தகவல் உண்மையில்லை என தென்காசி மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களுக்கு ஓபிஎஸ் சுற்றுப்பயணம். ஊரக உள்ளாட்சி தேர்தலையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் 4 தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளார்.